Hi friends, welcome and welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி செய்ய போறோம் அப்படின்றத தான் காமிக்க போறோம். இதுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நைட்டே நீங்க தண்ணியில ஊற வெச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் காலையில வேக வைக்கும்போது ஒரு பீஸ் இஞ்சியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வெச்சிட்டீங்கனா டேஸ்டா இருக்கும். ப்ளஸ் இஞ்சி சேக்கறனால நமக்கு வாயுவும் வராது. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சென்னா மசால் வந்து செய்யறதுக்கு நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்க போறோம். ஸோ வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நாலு பெரிய வெங்காயம், நாலு நாட்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 12 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரை முடி தேங்காய், ஒரு பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பீஸ் கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் 5 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது காஞ்சோன்னே நீங்கள் வச்சுருக்க ஏலக்காய், கிராம்பு, பட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. அது லைட்டாக வறுபட்டோன்னே வச்சுருக்க தேங்காயையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப அப்படி சிவப்பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நீங்கள் வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து கொஞ்சோண்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். கடைசியாக நீங்கள் வச்சுருக்க இஞ்சி துண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆறணுன்னு அரைச்சிக்கலாம். வறுத்த தேங்காயும் ஸ்பைசஸும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வறுத்ததை தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். சென்னா மசாலாவுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, அப்புறம் கசூரி மெத்தியும் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சோன்னே நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காய தக்காளி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். போட்ட மசால் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். லைட்டாக எண்ணெய் பிரியும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கசூரி மெத்தியை நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேக வச்சுருக்க கொண்டக்கடலையையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உப்புக்காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருங்க. குக்கரை மூடிக்கோங்க. நீங்கள் மூடி ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இதில் அடுப்பை பொருத்திக்கோங்க. பொருத்திட்டு இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கறி மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கலவையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் இறக்கிடலாம். நம்ம கொதி வந்துருச்சு, இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.